அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜோசா 2022க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வரும் செப்டம்பர் 12th தொடங்குது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இதுவரைக்கும் வந்து உங்களுடைய ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் கட்டாயமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங். நாம் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெகுலராக நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வர்றப்போ நிறைய மாணவர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ஐடியை பூரா போடுறாங்க, அதுக்கப்புறம் IEEE பூரா போடுறாங்க. மிக 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 தவறான சாய்ஸ் ஃபில்லிங் அது. IEEE நாக்பூரில் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு என்ஐடி புதுச்சேரி ஆர் என்ஐடி ஆந்திரப்பிரதேஷ். ஆனால் நம்ம மக்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ஐடியை போடுறாங்க. நாட் ஓன்லி என்ஐடி புதுச்சேரி ஆந்திரப்பிரதேஷ், அதே போல் சில டாப் என்ஐடிஸை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட IEEE சில கல்லூரியில் மிகச்சிறந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நம் மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் போட வேண்டும். அந்த காலேஜ் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிஸ் எவ்வளோ விசிட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன, ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு அந்த கல்லூரி இன்னும் வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி நாங்கள் ரேங்கிங் போடுறோம்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொள்வீர்கள், அது கிடையாது. ஸோ அதனால் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது இதை எல்லாத்தையும் கணக்கில் வைத்து, ஏனென்றால் நாம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்து அதற்கு தகுந்தாற் போல் ரேங்கிங் போட்டு ஒரு 8 என்ஐடிக்கு அப்புறம் 2 IEEE போடணும், அப்புறம் 2 IEEE போட்டதுக்கப்புறம் 3 என்ஐடி போடணும், அதுக்கப்புறம் 2 IEEE போடணும், அதுக்கப்புறம் வந்து 6 IEEE போடணும், அதுக்கப்புறம் என்ஐடி போடணும். ஸோ இந்த மாதிரி அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடணுமா, ஐடி, அதுக்கப்புறம் எங்கே போய் இசிஇ போடணும், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசிஇ போட்டுட்டோம்னா அடுத்த IEEE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போட்டுட்டு அதுக்கப்புறம் IEEE என்ஐடியில் போடலாமா. ஸோ இதெல்லாம் ஒரு பிக்கஸ்ட் அனாலிசிஸை கையில் வைத்து கொண்டு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண வேண்டும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா என்ஐடிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட வேண்டியது, அப்புறம் எல்லா IEEEலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட வேண்டியது, தவறான சாய்ஸ் ஃபில்லிங் இது. ஸோ மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் மிகவும் தெளிவாகவும் பண்ண வேண்டியது இந்த சாய்ஸ் ஃபில்லிங். பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எழுதுகிற மாதிரி, உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் மார்க் வாங்குவதை விட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் என்பதால் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் தெளிவாகவும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். இஃப் யூ வாண்ட் எனி சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ஃப்ரம் அஸ், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஷோர்லி தே வில் ஹெல்ப் யூ டு ரீச் மீ. ஆஃபீஸில் வந்து எங்கிட்ட நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தட் யூ கேன் கம் டு மீ, ஸோ தட் வீ கேன் ஃபில் த சாய்ஸஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஜோசா டிப்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.